Hi friends, welcome to my channel Bali Kabalida Talaivarda. Happy birthday Talaiva. Idayam kanaindha pirandanal nalvaazhthukkal. Talaivaroda padangalla vandu avarku romba pidicha padam appdin paathina vandu mullum malaram da. Talaivar vandu cinema industry la vandu 45 years aanandeyotti indha padivu. ப்ளஸ் அவனோட பர்த்டே அப்புறம் முள்ளு மலரம் பற்றி சொல்லணும்னா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். படத்தோட டைரக்டர் வந்து மகேந்திரன், ஹீரோயின் வந்து லேட் ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மி, அண்டு ஷோபா வந்து தாயோட சிஸ்டரை ரோல் ப்ளே பண்ணியிருந்தான். மெயின் ரோல் அவங்களுக்கும் சொல்லலாம். ஏன்னா வந்து அண்ணன் தங்கச்சி பாஸ்தை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து காமிச்ச அந்த படம் வந்து. படம் வந்து ஒரிஜினல் ஸ்டோரி வந்து ரிட்டன் பை உமாச்சந்திரன். அந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் மாற்றி திரைக்கு ஏற்ற மாதிரி வந்து வைஜி மகேந்திரன் மகேந்திரன் எடுத்திருந்தார். கதை வந்து ஒரு தலைவர் கேரக்டர் பேரை வந்து காளி. ஸோ மரட்டானால் வந்து ரொம்ப நல்லவர். ஸோ ஒரு விஞ்ச் ஆப்ரேட்டராக இருக்கார். வந்து எல்லோரையும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறாரு. அவரோட மேனேஜர் சரத்பாபு வந்து இது மாதிரி இது இல்லீகலாக பண்ணுறது, சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வந்து கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு பிடிக்காமல் போய்டுறது, ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வெறுப்பு வந்துடுறது. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது தலைவர் வந்து ஒரு இதில் சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு இவர் சரத்பாபு. ஏன்னா வந்து திடீர்னு ஒரு கட்டத்தில் காணாமல் போனதுனால, டியூட்டியில் இல்லாததுனால அவரும் சம ஆத்திரமாகி வந்து அவரை வந்து குடிச்சிட்டு வந்து ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு ஒருவார் ரோட்டில் படுத்து கிடப்பார். ஒரு லாரி ஏறி கார் கை போயிடும். ஸோ ஒரு கை போய் வந்து இது பண்ணவுடனே, ஹேண்டிகேப் ஆனவுடனே சரத்பாபு வந்து வில் சஸ்பெண்ட் ஹிம். எதுக்குன்னு கேட்டால், யூ கனாட் டூ யுவர் டியூட்டி. அந்த சீன் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த படம் 1978 வந்து இதனால் நான் பார்க்கல, நான் சின்ன பையன் பார்க்கல. 1988 ஒரு டிவியில் வந்து காமிச்சாங்க. ஸோ அந்த சீன் வந்து வருவார், அவரை வந்து ஒரு கை போயிட்டு சரத்பாபை பார்க்க வருவார். வந்தவுடனே இது மாதிரி எனக்கு எல்லாம் இருக்குது சரத்பாபு, இது மாதிரி எனக்கு காளி இது மாதிரி சஸ்பெண்ட் ஆகிட்டான், இது பண்ணுறவன் டிஸ் பண்ண வேலைலாம் தூக்க வேண்டியிருக்கு, ஏன்னா வந்து கை போயிடணும் அப்படிங்கிறார். அப்போ தான் ஒரு அலட்சியமான ஒரு முகமாக கொடுப்பார் பாருங்க தலைவர். நான் நம்மளாம் வெறும் மனுஷன் தானே சார், ரெண்டு கால் ரெண்டு கை வெட்டினா கூட நான் அந்த காளியை வந்து பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலாக் விடுவார் பாருங்கள். அப்படியே என்ன கிளாப் ஸ்டேட்டில் வந்திருக்கும் எனக்கு தெரில, பட் என்னால் நீங்கள் ஒரே எனக்கே வந்து ஒரு உணர்ச்சிகரமாக இருந்தது. அதே சீனை வந்து நான் வந்து 2008 20 இயர்ஸ் கழித்து பார்க்குறேன். அந்த சீனை வந்து எனக்கே வந்து என்ன ஆக்டிங் சொல்லிட்டு கைத்தட்டி இது பண்ணுற, வீட்டில் தான் இருக்கான்னு பேர் கைத்தட்டி குதிச்சு இது பண்ணுற விசில் அடிக்கிறோம். அந்த சீன் வந்து மகேந்திரனே சொல்லியிருக்காரு, உலகத்தில் வந்து எந்த நடிகராலும் வந்து பண்ண முடியாத சீன் அது, எக்ஸப்ட் ரஜினியை தவிர அப்படின்னு அவரே வந்து பாராட்டியிருக்கார். நிஜமாக நீங்கள் இன்னும் யூ கேன் சீட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், யூடியூப்பில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது, நீங்கள் வந்து அந்த சீனை வந்து பார்க்கலாம். அதே சீனை வந்து இறைவியில் வந்து கார்த்திக் சுப்பராஜ் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பார். சூர்யா விஜயசூர்யா வந்து இவரை கொல்ல ஒன்று விஜய் சேவதியை கொல்ல ஒன்றா வந்து சொல்லுவார், இதே வசனம் பேசுவார், நம்மளாம் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. வெரி பவர்ஃபுல் சீன் அது, நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அது வந்து அந்த ஆக்டிங் வந்து யாருக்குமே வராது, ஈவன் கமல்ஹாசன் கே நாட் டூ இட். அந்த ஒரு மாட்டுத்தனம் ஒரு அலட்சியத்தனம் அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது அந்த படம். ஸோ எனக்கு பிடிக்காமல் போனதுனால வந்து சரத்பாபு வந்து வில் ஃபால் இன் லவ் வித் ஷோபா. ஸோ யூ வில் வாண்ட் டு மேரி ஹர் அண்ட் ஆஸ்க் தலைவர் ஃபார் ஹர் ஹேண்ட். ஏற்கனவே இதை மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணதுனால வந்து ரொம்ப ஆத்திரத்தில் இருக்கிறதுனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு ட்ரை பண்ணுவார். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மியும் சோபாவும் வந்து முடிவெடுத்து தனியாக இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், இவர் வேணா அண்ணனை விட்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். ஸோ இவங்க வந்து தப்பிச்சு கோவிலுக்கு போவாங்க. தலை வந்து குடிச்சிட்டு வந்து மார்னிங் அந்த பேப்பராக இவங்கெல்லாம் போயிருப்பாங்க. சரி, எழுந்து வெளில வந்து பார்ப்பாரு, இவங்கெல்லாம் வந்து போயின்னு இருப்பாங்க. வழியில் வந்து குறுக்கு நிற்பார் இவர். ஸோ இவரால் ஓட முடியாதே தெரியும், அவங்களாம் வந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னு தெரியும். அவன் போயின்னு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது இவரை வந்து இவரை பார்த்துருவார் ஷோபா. ஸோ வந்து மனசு கேட்காது, அப்படியே ஓடி வந்து கட்டிப்பாங்க அண்ணன். எனக்கே சொல்லும்போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு உணர்ச்சிகரமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சீன் அது, கட்டாயமாக வந்து
ரசிகர்கள்லாம் வந்து பார்த்து ரசிக்க வேண்டிய சீன் அது. அப்புறம் திரும்பி சரி ஓகே தங்கா வந்துட்டா அப்படின்னு ஒன்று, சரி ஓகே இனிமேல்ட்டு வந்து பிரிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீ கிவ்ஸ் ஹர் ஹேண்ட் டு சரத்பாபு. பட் அப்போவும் சொல்லுவார், இப்போவே எனக்கு உனக்கு பிடிக்கல சார் என்ன, பட் இருந்தாலும் என் தங்கை வந்து உங்களை விரும்பிட்டா, நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். விட்டு கொடுக்காம அப்படியே அந்த வெறப்புத்தனமாக ஒரு முரட்டத்தனமாக அப்படியே அந்த கேரக்டர் வந்து அப்படியே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். இந்த ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்பாபு வந்து திடீர்னு அப்பப்போ வந்து காணாமல் போயிடுவாராம் வந்து, ஏன்னா ரஜினிக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு சின்ன சிறுப்பிள்ளைத்தனமாக வந்து திடீர்னு ஓடி போடுவாருன்னு மகேந்திரன் வந்து ஒரு பெட்டியில் கொடுத்துருப்பார். நிஜமாக அது ஆக்டிங் அட் இட்ஸ் பிணக்கில் தலைவர் வந்து ஒரு அலட்சியமாக, அந்த அலட்சிய நடிப்பு தான் வந்து கடைசி கட்டினி ஆயினர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு முயற்சி எடுக்காமல் வந்து அலட்சியமாக ஒரு வில்லத்தனம் ஒரு இது பண்ணோம் அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வருது அவருக்கு, தலைவருக்கு தான் வருது ரொம்ப ஒரு இது இப்போ மோகவனம் காட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டாயமாக வந்து இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த எவ்வளோ வேணால் அப்படி வேணால் பார்க்கலாம் ரசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து இந்த படத்தை வந்து ஐ வாண்டட் டு மென்ஷன் முள்ளும் மலரும், ஏன்னா அதை வந்து பற்றி பேசுகிறனா வந்து ஒரு தலைவரோட பர்த்டேவே வந்து நிறைவடையாது. அவருக்கும் பிடிச்ச படம் முள்ளும் மலரும் தான். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகெயின். இதயம் கனிந்த பிறந்த நல்வாழ்த்துக்கள் தலைவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.